இன்னைக்கு ஓட்ஸ் ஆம்லேட் செய்ய போகிறோம். ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு ஓட்ஸு, கொஞ்சம் முருங்கைக்கீரை, நாலு முட்டை, கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கேரட்டு, மிளகு, உப்பு, உளம் போட்டு நம்ம ஓட்ஸ் ஆம்லேட் செய்ய போகிறோம். ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ஓட்ஸை கொஞ்சம் ஊற வச்சுக்கிடணும். அதுலேயே அரைஞ்சி வச்சுருக்கோம் அது முருங்கைக்கீரையும் இப்படி ஊற வச்சுக்கிடணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். கேரட்டு, தக்காளி வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், இது பெரிய வெங்காயம் தான், பெரிய வெங்காயம். பரு வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போதும், சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் போட்டிருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாயந்தரம் முடியாக்கலாம், டிஃபன் மாதிரியும் இதை எடுத்துக்கலாம். நம்ம கலக்கி வச்சிருக்க ஓட்ஸையும் முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஊறி இருக்கு, ஒரு நிலையும் சேர்த்துக்கலாம். கரண்டி ஆம்லேட் மாதிரி போட்டுக்கலாம். இது தேவையான உப்பு. தேவையான உப்பும் சேர்ந்து நல்லா கலக்கி வைக்கணும். எண்ணெய் விட்டுட்டு பெரிய ஆம்லேட்டாக போடணும்னா போட்டுக்கலாம், இப்படி சிறுசு சிறுசாக போடணும்னாலும் போட்டுக்கலாம். மேலே மிளகு பொடிக்கணும். இது நல்ல சத்தானது, நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். ஓட்ஸு முட்டை ஆம்லேட்டு ரெடி ஆயிட்டு. இதில் மிளகு வந்து குறையாதான் போட்டிருக்கேன். மிளகு நிறைய வேணுங்க, நிறைய தூவினாலும் சாப்பிட்டுக்கிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஓட்ஸு முட்டை ஆம்லேட்டு.